நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோ இல்லாமல் லாங் வீடியோஸ் மட்டுமே போகிற நிறைய யூடியூபர்ஸுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவும் சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸை வர வைக்க மூணு சூப்பரான வேற லெவல் டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, இப்போ உங்களோட வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வழி யூடியூப்பே உங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான வழி இருக்குது, அதுதான் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை பற்றி பேசுகிறது. அதாவது இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஜெயிலர் படமோ இல்லை லியோ படமோ ரிலீஸ் வச்சுக்கோங்களேன், நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை பற்றின கதையோ இல்லை ரிவ்யூவோ கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த நேரத்தில் எந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை பற்றி பேசினா யூடியூப் உங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சர்ஸ் நிறையவே கிடைக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை பற்றி பேசுங்க. சரி ஓகே ப்ரோ, எனக்கு வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை பற்றி பேசுறது என்னென்னு புரியுது. ஆனால் அந்த மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், அது வந்து ரொம்ப ஈஸி தான். வாங்க நானே வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து சொல்கிறேன். ஓகே கேஸ், ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் எதுனா கூகுள் ட்ரெண்ட்ஸுங்கிற ஒரு வெப்சைட் தான். ஸோ அதனால் கூகுளில் போய்ட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், ஃபஸ்ட் எடுத்துனா அதோட வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ பிரியாணி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துப்போம், பிரியாணி இல்லை ஐஸ்கிரீம் இதுலேருந்து எது ட்ரெண்டிங்காக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் வந்து நான் வந்து பிரியாணின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ச் பண்ணால் வந்து இது வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து இதில் வந்து காட்டும். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் நீங்கள் வந்து இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம அதோட சரி கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்தோனேஷியான் இருக்குது, நம்ம வந்து அதை மாற்றிடுவோம். இந்தியான்னு இருக்கிற கண்ட்ரி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் பிரியாணிங்கிற, இந்தியாவில் வந்து பிரியாணிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். சரி ஓகே, நம்ம கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வந்து ஹையஸ்ட்டாக வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அது அது அதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நான் வந்து பிரியாணி மட்டும் எனக்கு வந்து வேறு ஒரு டாபிக் இருக்குது இல்லைந்து எதை பற்றி பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கம்பேருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு டாபிக் இருக்குது, ஒரு பிரியாணி இல்லை ஐஸ்கிரீம் இல்லைந்து எதை பற்றி நான் பேசலான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்பேருங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெட் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பிரியாணியோட ரேட்டிங்கு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஐஸ்கிரீமோட ஒரு ரேட்டிங். இதுலேருந்து பாருங்கள் பிரியாணி ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை ஐஸ்கிரீம் ட்ரெண்டிங்காக இருக்கான்னு பார்த்தா பிரியாணியோட ஐஸ்கிரீம் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஹையஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துலலாம் பாருங்கள். ஸோ இதுலேயுமே வந்து ஐஸ்கிரீம்னு வந்து ரொம்ப வந்து ஹையஸ்ட்டான ஒரு இதில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதோட ஒப்பீனியன் வச்சு பார்த்தா நீங்கள் வந்து ஐஸ்கிரீமே வந்து நீங்கள் டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அந்தந்த டயத்தில் உள்ள நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த டாபிக் வந்து ஹையஸ்ட்டு ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த டாப்பிக்கை பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். உங்களோட சேனல் வந்து சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயே வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை காய்ஸ், வியூஸ், வாட்சர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை பற்றி பேசுங்க. இது மட்டும் இல்லை, இதோட ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக சொல்ல போகிற மூணாவது டிப்ஸ் தான். ஸோ வந்து அந்த மூணாவது டிப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். சரி ஓகே கேஸ், நம்ம வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே கேஸ், ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். ஆக்சுவலி கன்சிஸ்டன்சினா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டினியூவாக வந்து வீடியோ போடுறது தான். ஓகே, அதனால் என்ன யூஸுங்கிறத முதல்ல சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சேனல் எடுத்துக்கோங்கண்ணா, அந்த சேனல் வந்து ஆரம்பத்துலேருந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் போட்ட வீடியோவில் வந்து அதிகமாக வியூஸ் போயிருக்காது.
ஆனால் தொடர்ந்து போட போட திடீர்னு அவங்களோட ஏதாவது ஒரு வீடியோ வந்து டக்குன்னு வைரல் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோமும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கும். வைரல்னால் வந்து அதிகமாக ஒரு வியூஸ் கிடச்சிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கன்சிஸ்டன்ஸ் தான். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து வீடியோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூடியூபோட அல்காரிதம்படி யூடியூப்பை உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து நிறையா கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக வீடியோ போடுறீங்க, நிறைய வீடியோஸ் போட்டுட்றீங்க அப்படிங்கிறதால உங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து அதிகப்படுத்தும். அது மூலமாக உங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு காட்டும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் அவர்ஸ் நிறைய வியூஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் இதுதான் வந்து கன்சிஸ்டன்சியோட யூஸு. ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சினா நீங்கள் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறது வந்து போட்டு தான் ஆகணுங்கிற அர்த்தம் இல்லை. கன்சிஸ்டன்சிங்கிறது கரெக்டான டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ போடுறது தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, இல்லை மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து டெய்லியுமே வீடியோ போட்டாலுமே சரி, திடீர்னு ஒரு வாரம் போடலனா கூட இல்லை ஒரு மாதம் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ் வராது. அதனால உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ கரெக்டான டைமிங்கில் போடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். அது கண்டிப்பாக வந்து கேரண்டி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி கரெக்டான டைம் பீரியடுக்குள்ளே வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், இதுதான் ரெண்டாவது டிப்ஸ், நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா. ஓகே காய்ஸ், மூணாவது டிப்ஸ் என்னென்னா செஷன் தான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சொன்ன டிப்ஸோட இப்போ சொல்ல போகிற இந்த மூணாவது டிப்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்காது. ஆனால் அதெல்லாம் விட இது வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸு. ஸோ வந்து இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தெளிவாக கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த செஷன் டைம் தான் என்னங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி வாட்ச் டைம் செஷன் டைம் இது இந்த ரெண்டும் வந்து வேறு வேறு. வாட்ச் டைம்னா ஒரு பர்டிகுலர் வீடியோவை ஒரு பர்டிகுலர் வியூவர் வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கிறத பொறுத்து அந்த வாட்ச் டைம் வந்து கணக்காகும். ஆனால் செஷன் டைம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் வியூவர் வந்து உங்கள் சேனலில் மொத்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கிறத பொறுத்து அந்த செஷன் டைம் வந்து கணக்காகும். ஆக்சுவலி இந்த செஷன் டைம் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே டாப்பிக்கில் நிறைய வீடியோ வந்து போடுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த வியூவர் வந்து பார்ட் 1 பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ட் 2 பார்ப்பாங்க. பார்ட் 2 வந்து பார்த்து ஆகணும். அதே மாதிரி பார்ட் 3 பார்த்தாங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டு வீடியோ வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ இதே இந்த மாதிரி ஒரே வியூவை உங்கள் சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்போட அழுகாதபடி யூடியூப்பே உங்களோட சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ், வாட்சர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரே டாப்பிக்கில் வந்து நிறைய வீடியோ போட்டு அதை வந்து பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ போடுங்க. அந்த பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள், ஐ கார்டில் கொடுங்க, என் ஸ்க்ரீனில் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு வந்து உங்கள் சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பார்க்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக 100% வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து விட்டுறாதீங்க, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் பேசுங்க, அதே டாப்பிக்லேருந்து நிறைய வீடியோவும் போடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்து சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுவோம், அதுக்கு மேலே கூட வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ வந்து தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங் டாப்பிக்கில் போடுங்க, கன்சிஸ்டன்சியாக கரெக்டான டைம் பீரியடில் வீடியோ போடுங்க. அதே சமயம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே டாப்பிக்கில் வந்து நிறைய வீடியோ போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே கூட ரீச் பண்ணுவோம். ஸோ வந்து அது இல்லாமல் இது மூலமாக உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ், வாட்சர்ஸ் நிறைய வந்து கிடைக்கும். யூடியூப்பும் உங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். சரி ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். பை காய்ஸ்.